Hello friends, welcome to Deep's Vlog. இன்னைக்கு வந்து February 6th Sunday. ஆல்மோஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து 2 weeks கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா விடிய காலை 5:30 ஆகுது. லைட்டிங்லாம் பார்த்தாலே தெரியும், என்னோடய மூஞ்சியில் பார்த்தாலே தூக்க கலக்கு தெரியும். யூஸ்வலாக வந்து சண்டேனா நல்லா கொஞ்சம் லேட்டாகவே இதாக எழுந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விசேஷம் இருக்குது. அதாவது நம்ம தம்பிக்கு வந்து குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குட்டி பையனுக்கு வந்து இன்றைக்கி பேர் வைக்கிறோம். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஏர்லி வந்துருச்சு கிளம்பி போகணும். ஓகே, ஒரு 9:00 அந்த மாதிரி தான் பேர் வைக்கிற மாதிரி, பட் ஸ்டில் கொஞ்சம் ஏர்லியாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான், ஏன்னா நம்ம எந்திரிச்சு ரெடியாகவே 2 hours ஆகிடும். அதனால தான் ஸோ நான் வந்து இன்றைக்கி எந்த சாரீ வியூ பண்ண போகிறேன்னா, ஸோ குட்டீஸ் ரெண்டு பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள எழுப்பி விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நான் வியர் பண்ண போகிற சாரீ இது தான். என்கிட்ட வந்து borderless சாரீஸே கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சாரீ நான் வியர் பண்ண போகிறது borderless-ஆக. ஸோ borderless-ல சாஃப்ட் சில்க் இது, ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக நல்லா ஒரு சூப்பரான ஒரு வயலட் கலர், என்னோடய ஃபேவரேட் கலர். அதில் வந்து இந்த மாதிரி டைமண்ட் பூட்டாஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இந்த சாரீலாம் வந்து நிறைய என்னோடய பொட்டிக்கில் சோல்ட் அவுட் ஆன ஒரு கலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது. வேணும்னா வந்து நீங்கள் என்னோடய பொட்டிக் சேனல் செக் அவுட் பண்ணுங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து இந்த சாரீக்கு ஸ்டிச் பண்ணதில்லை, பட் பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சு. பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க், கோல்டு அண்ட் வயலட்டில் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக அது வயலட் இல்லை, நேவி ப்ளூ, பட் இந்த சாரீக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேங்க, நான் குளிச்சுட்டு நான் காமிச்ச சாரியே வியர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். சாஃப்ட் சில்கில் borderless சாரி ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி borderless கட்டுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனிவேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாரி சொல்லிடுறேன். ஏன்னா இது நான் ஃபிலிம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டைமிங் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5:45 அந்த மாதிரி இருக்கும். அதனால் வெளியில் டார்க்காக இருந்ததுனால லைட்டிங் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டதுனால இந்த வீட்டில் வந்து லைட்டிங் போட்டு எடுக்கிற அளவுக்கு இன்னும் செட்டப் பண்ணல, அதனால் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி லோவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவு நல்லா தான் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து அந்த சாரீ வியூ பண்ணியாச்சு. அடுத்தது ஹேர் ஸ்டைல் வந்து ஆஸ் யூஷுவல் மேலே மட்டும் கிளிப் கொடுத்துட்டு ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். அடுத்தது ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மேக்லேருந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம் அப்படின்ற ஃபேஸ் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஸ்ப்ரே டைப் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம கையில் போட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதே போல் நல்லா ஸ்கின்னு ஹைட்ரேட் பண்ணிடுது, ரொம்ப நேரம் வந்து மேக்கப் இருக்கும், ஃபேஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 2 days. அடுத்தது நான் ஃபேஸ்க்கு போட போகிற மாய்ஸ்சரைசர் வந்து லாக்மியிலேருந்து. இந்த லாக்மி வந்து ஆக்சுவலாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆர் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஓகே கிடையாது. மேபி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை அவுட் ஆகிடுது ரொம்ப, அதனால் நான் ஆலிவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து லாக்மியில் வந்து காம்பாக்ட் பவுடர். ஸோ தீஸ் டேஸ் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாவோ இல்லை வந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக ப்ரைமர் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு காம்பாக்ட் பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து உங்களுக்கு ப்ரைம் அண்ட் மேட்டு காம்பாக்ட் பவுடர், அதாவது க்ரீம் மாதிரியான காம்பாக்ட் பவுடர், அதனால் வந்து நல்லா கவரேஜ் இருக்கும். அதே போல் ஃபவுண்டேஷன்லாம் போட்டோன்னா டார்க் ஆகிறது இல்லைனா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக மேக்கப் இருக்கிற மாதிரி கம்ஃபர்ட்னஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த காம்பாக்ட் பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்கப் போட்டிருக்கோன்ற ஃபீலே இருக்காது, பட் ஸ்டில் வந்து நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது. ஓகே, ஸோ இது லாக்மியிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ப்ளஸ் மேட்டு க்ரீம் காம்பாக்ட் பவுடர். ஸோ அதான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தீஸ் டேஸ் இதுதான் வந்து அதிகம் நான் யூஸ் பண்ணுறது. அடுத்தது ஃபேஸ் மேக்கப் அவ்வளோதாங்க, வளவெல்லாம் நிறையாலாம் போடல, டக்குன்னு முடிச்சாச்சு. அடுத்தது லிப்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம், அதனால் லிப் பாம் போட்டேன். ஒரு 1 minutes கழித்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். மீன் டைம் வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐக்கு வந்து நிறையாலாம் போடல, நான் த்ரெட்டிங் பண்ணல அப்படின்றதுனால லைட்டாக ஐப்ரோ பென்சில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐடெக்ஸ்லேருந்து காஜல் அப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். மஸ்காராலாம் எதுவும் போடலை. அடுத்தது வந்து லிப்ஸ்க்கு பிங்க் கலர் லிப்ஸ்டிக் அடிச்சிட்டேன். லாரியல் பாரஸ்லேருந்து பிங்க், நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர், லைட்டாக டச்சப் மட்டும் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் பிந்தி வச்சாச்சு. ஸோ டக்குன்னு வந்து மேக்கப் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்தது ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரீசெண்டாக நான் எடுத்தேன் இல்லையா, அந்த ஜிமிக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நெக்லஸ் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ இந்த நெக்லஸ் வந்து புதுசாக இருக்குக்கா இப்போ தான் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது எடுத்து 7-8 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு புதுசாக இருக்குது. நம்ம வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே புது ஸ்டைல் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான நெக்லஸ் கூட. ஸோ அதான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாரீக்கு வந்து அந்த நெக்லஸ் நல்லா மேட்சாக இருந்தது. ஸோ ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது, மேக்கப், ஜுவல்லரி, சாரீ எல்லாமே முடிஞ்சது. இன்னும் பேங்கிள் மட்டும் பெயிண்டிங்காக இருக்குது. ஸோ அதை போட்டால் நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓகே,
ஸோ ரெடி ஆகியாச்சு, அடுத்தது நாம் கிளம்பலாம். ஸோ விக்கு அண்ட் மித்துன் ரொம்ப க்யூட்டாக ப்ரெட்டியாக பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ மித்துனுக்கு அப்படியே தூக்க கலக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். எனிவேஸ் நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் மேட்ச் அப் ஆகிற மாதிரி வியர் பண்ணியிருக்கோம். மித்துன் அண்ட் விகாஷினியும் மேட்ச் ஆகிற மாதிரி வியர் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் நாங்கள் வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். இந்த குட்டி பையனுக்கு வந்து கௌஷிக் அப்படின்னு வைக்கலான்ட்டு அந்த நேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆமாம் சரி பேசாமல் ஒரு நிமிஷம் ஆமாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் பேசக்கூடாது. ஸோ இந்த குட்டி பையனுக்கு வந்து கௌஷிக் அப்படின்னு பேர் வைக்கலான்னு சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இதை செலிப்ரேட் பண்ணலான்ட்டு அதனால் வந்து அரிசியில் நாங்களே வந்து கௌஷிக் அப்படின்னு எழுதிட்டு அது மேலே மஞ்சளில் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேணால் இதில் பூலியை கூட டெக்கரேட் பண்ணலாம் ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்டில் வந்து கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு நேமில் வந்து பூ மாதிரி டெக்கரேட் பண்ணி அது மட்டும் இது பண்ணியிருந்தது. குட்டி பையனுக்கு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால மத்தியானமும் வந்து எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் அப்படிங்கும்போது தான் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3:00 ஆச்சு டைமு. நம்ம போயிட்டு அடுத்தது பெண்டிங் இருக்கிற டாஸ்க் என்னென்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்து வைக்க வேண்டிய ஸ்டஃப். ஸோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாமே ஹேண்ட்பேக்லேருந்து பெர்ஃப்யூம் வாட்சஸ் அதுக்கப்புறம் என்னோடய பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் தான் வச்சுருப்பேன். ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே இந்த மூணு பாக்ஸில் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே வார்ட்ரோப் தான் இருக்குது, கபோர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் விண்டோ இருக்கிறதுனால ஆமாம் ஆனால் பெக்காக தான் இருக்கும், நல்லா ஸ்பேஸ் நிறைய வந்து நிறையா திங்ஸ் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மேக்கப் ரிலேட்டடான ஸ்டஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மிரர் வைக்கிற மாதிரி. ஸோ விண்டோவில் ஒரு சைட் மட்டும் அப்படியே மிரர் வச்சிட்டோன்னா ஒரு சைடு வந்து ஓப்பனாக விட்டுக்கலாம் நாம், ஸோ தட் நம்மளுக்கு நல்லா வெளிச்சம் இருக்கும். கண்ணாடி பக்கத்தில் இந்த ஆர்கனைசர் வைக்கிறேன், இதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண போகிற திங்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சைடில் ஏதாவது டெக்கார் பீசஸ் இல்லைனா வந்து குட்டி மிரர் ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், அதனால் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் வைக்க போகிறேன் அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்கனைசரில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் லைக் ரோஸ் வாட்டர் ஆலோவேரா ஜெல் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மதர் கேர்லேருந்து லோஷன் அண்ட் பவுடர் அப்புறம் லாக்மி மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ண இல்லையா அது அதுக்கப்புறம் லிப் பாம் ஐலைனர் காஜல் ஐப்ரோ அதுக்கப்புறம் பொட்டு. ஸோ இதெல்லாம் ஆப்வியஸாக டெய்லியுமே யூஸ் பண்ணுறது அதனால் வந்து இது மட்டும் மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் அதிகம் யூஸ் பண்ணுவேன் கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நார்மல் பாட்டில் இருந்தது, சரி நம்ம டேபிள் மேலே கொஞ்சம் க்யூட்டாக இருக்க பாட்டிலில் போட்டு வைக்கலாமே அப்படின்ட்டு இந்த கிளாஸ் பாட்டில் ஒன்று இருந்தது உட்டன் லிட்டோட. இது வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினதுங்க ஓகேவா, சிங்கப்பூரில் வாங்கினது. ஸோ இது வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை சரின்ட்டு அதில் வந்து அந்த ஆயில் ஊற்றி வச்சுட்டேன். அடுத்தது ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும்
இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் லோஷன் சீப்பு அதுக்கப்புறம் பட்ஸ் இதுதான் அவருக்கு மெயினாக அப்புறம் பர்ஃப்யூம். ஸோ பர்ஃப்யூம் வந்து இன்னும் அன்பேக் பண்ணல அதனால இது மட்டும் அவருக்கு மேலே எடுத்து வச்சிட்டேன். பிக்கு குட்டி இஸ் ஹெல்பிங் மீ. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகே, உண்மையாக சொல்லணும்னா 2-3 டேஸ் முன்னாடியே கூப்பிட்டேன் மம்மி நோ மம்மி அப்படின்னா சரி ஓகே அவள் ஓகேங்கும் போதே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வீக்காக பார்த்தீங்கன்னா பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்காகவே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து சரி ஓகே அவள் ஓகேங்கும் போது ஒரு கம்பெனி கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால தான் அம்மா கூட ஆக்சுவலாக வரேன்னு சொல்லி சொன்னாங்க. நீ ஒருத்தையே எப்படி எடுத்து வச்சிட்ருப்பேன் நான் வரேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அம்மாக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக 2 பெட்டி வச்சுருக்கேன், அம்மா வந்தால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் திங்ஸ் வந்து இன்னும் செராமிக் வாஸ்லாம் இன்னும் எடுத்து வைக்காமல் 2 பாக்ஸஸ் இருக்குது. அம்மாட்ட கூட நேற்று கூட ஃபோனில் சொன்னேன், அம்மா உங்களுக்காக 2 பெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வாங்க அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவளோட ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ரவுண்டு பில்லோ இது அதில் தான் ஆக்சுவலாக அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். மித்துனோட பெட்டுக்கு வந்து ரவுண்ட் பில்லோ 3 பாக்ஸ்ன்ற மாதிரி இருந்தது இல்லையா, நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கிளியர் அப் பண்ணிட்டேன். இவ்வளோதான் அதுலேருந்து திங்ஸ் எல்லாமே, அதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸு ஆர்கனைசர்ஸு பேஸ்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் ஸ்பேஸ் பிடிச்சிருக்கும். அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு ஹேபிட் ஒன்று இருக்குங்க, இந்த மாதிரி சன் கிளாஸஸ் இல்லை வாட்சஸ்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, இப்படி நல்லா சூப்பராக பாக்ஸஸ் வரும். இது ஏனே தெரியாது எனக்கு தூக்கி போடவே மனசே வராது. இது பார்த்துக்கோங்க இந்த இந்த பர்ஃப்யூம் இது இது வந்து தூக்கி போடலானே தோணாது. இது பார்த்திங்கன்னா வா என்னோடய வாட்ச்சு கெஸ்ஸு, அப்புறம் இது வந்து பெரிங்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்சு. ஸோ இதோட இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், தூக்கி போடவே எனக்கு மனசு வராது. ஸோ அதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ்னால தான் வந்து நிறையா இருக்குமோ தவிர மற்றபடி இந்த 2 பாக்ஸ் அந்த திங்ஸ் இவ்வளோதாங்க. கொஞ்சம் அந்த மிரரை செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் மேக்கப் பண்ணும்போது யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன மிரர், இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது மினிசோல தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்களோடய ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுட்டேன். வேறு ஏதாவது டெக்கார் பீசஸ் வேணாலும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ட்ரே, இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும். பேசிக்காக இது வந்து வாட்சஸ் அண்ட் சன் கிளாஸஸ் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, பட் நான் வந்து இங்கே இது மேலே வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோடய ஸ்டஃப், இதெல்லாம் ஹஸ்பண்டோடது. அப்புறம் இது வந்து கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் நானும் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த கபோர்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்டில் ஐ ஹாவ் இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்பேசஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் பவுச்சஸ் அண்டு ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுற பவுச் பர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே வந்து சீப்பு, இங்கே வந்து லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, அப்புறமா வந்து இது என்னது இந்த சிசி க்ரீம்ஸ் அந்த மாதிரி மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதனால் ஒரு பெரிய ஆர்கனைசருங்க, அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையும் இதிலே வச்சுட்டேன். இது ஃபுல்லாக லிப்ஸ்டிக், இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காஜல், இதில் வந்து மஸ்காரா, அப்புறம் இது வந்து சிசி க்ரீம் அண்ட் ஃபவுண்டேஷன் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ் அதெல்லாம் இருக்குது. பின்னாடி வந்து மேக்கப் ஸ்பஞ்சஸ், மேக்கப் ப்ரஷ், அப்புறம் இங்கே வந்து எகெயின் காம்பேக்ட் பவுடர், கன்சீலர் அதெல்லாம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆர்கனைசர், ஃப்யூச்சரில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஹோல்டர், இது கூட இது மேலே வச்சிடலாம்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்கும் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஹார்ட்டின் ஷேப்பில். நம்ம ஏதாவது ஜுவல்லரிஸ் கழட்டி வைக்கணும்னா அதுக்காக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டேபிள் மேலே இருந்தால் இந்த பிளாக் முடிச்சிடுறேன். பட் ஸ்டில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையே. ஸோ ப்ராபலி நெக்ஸ்ட் பிளாகில் அப்படியே என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு குட்டி டூர் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் டு தீப்ஸ் பிளாக். பாய் அண்ட் டேக் கேர்.